கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ECBN ஊழியங்கள் மூலமாக இயேசுக்கள் புது வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதிலே நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு தெரிவிங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் ஆயத்தமா இருக்கிறோம். ஆமே, பாருங்கள், நாம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இன்றைக்கு எந்த வேத பகுதியை நாம தியானிக்கவிருக்கிறோம்? இன்றைக்கு இயேசு செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். நீங்கள் அதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 15 அதிகாரத்தினுடைய 21 வசனத்தை நீங்கள் வாசித்தால் அது உங்களுக்கு தெரியும். மத்தேயு 15:21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தீரு சீதோன் பட்டணங்களை குறித்து நீங்கள் ஏதாவது தகவலை எங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த தீரு சீதோன் வந்து ஒரு புறஜாதியார் பட்டணம். இது பெனிக்கியரும் கானாரியும் வாழ்ந்த ஒரு ஒரு புறஜாதியார் பட்டணம். அங்கே வந்து அங்கேயும் ஆண்டவர் போனார். எருசலேமுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் இப்படிப்பட்ட புறஜாதி பட்டங்களுக்கும் போனார். நீங்கள் வாசித்து பார்த்தால் மத்தேயு 11:21 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். இப்படி இந்த புறஜாதி பட்டணமா இருந்த அந்த இடத்திலையும் ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்கள் இருந்தார்கள். அதைதான் நம்ம இந்த இதுல குறுக்கல இந்த குறிப்பில பார்க்கிறோம். எழுதின சுவிசேஷத்தினுடைய 2:30 வசனத்திலும் கூட அவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு வேத வசனம் கூட இருக்கிறது. லூக்கா 2:30 வசனம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக அவர் கடந்து வந்தார். எனவே அவர் புறஜாதி பட்டணங்களான தீரு சீதோனுடைய திசைகளுக்கு அவர் கடந்து சென்றார் என்று சொல்லி இந்த நாளில நம்முடைய வேத பகுதியிலும் கூட நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது நம்ம எருசலேமுக்கு மாத்திரமல்ல, எருசலேம் என்பது தேவனுடைய வீடு, தேவனுடைய பட்டணம் மாத்திரமல்ல, எருசலேம் பட்டணம் மாத்திரமில்லாம இப்படிப்பட்ட தீருவிலும் சீதோனிலும் ஆண்டவர் போய் அங்க இருக்க மக்களுக்கு, அதாவது நீங்க வாசித்தது போல புறஜாதியுடைய புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், அப்படிப்பட்ட இடத்துக்கும் ஆண்டவர் இங்கே போய் அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை சுகமாக்கும்படி கடந்து போயிருக்கிறார். அந்த இடத்திற்கு அவர் கடந்து சென்ற போது தொடர்ந்து என்ன நடந்தது என்று பார்ப்போமா? ஆமா, நம்ம பார்ப்போமே. அடுத்த வசந்த வாசிங்களே. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவிதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இந்த இடத்துல கானானிய ஸ்திரீ என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த திசைகளில குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்துல வந்து என்று சொல்லி, இந்த கானானியர்களை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதா? கானானியர்கள் என்றால் அவர்கள் யார்? இந்த கானானியர்கள் என்பது பாத்தீங்கன்னா, நீங்க நோவாவுடைய 3 பிள்ளைகள், ஒன்று சேம், காம், யாப்பேத். இந்த சேம், காம், யாப்பேத்ல இந்த காம் உடைய சந்ததியர் தான் கானானியர். கானானியர் இவர்கள் வந்து ஆண்டவர் அறியாத ஜனங்கள். அதாவது இயற்கைகளை வழிபட்டு தேவனுக்கு விரோதமாய் நடந்த ஜனங்கள். யூதர்களுக்கு இவர்கள் விரோதியாக இருந்தவர்கள் இந்த கானானியர். அந்த கானானியர் இடத்துல தான் இந்த பெண் கானானிய ஸ்திரீ அங்கே வந்து இயேசுவானரை பார்த்து சொல்றா. என்ன சொல்றா பாத்தீங்கன்னா, அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று தன்னுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று என்ன பண்ண என்று சொல்லி கூப்பிட்டார். அப்படி என்றால் இந்த பெண் ஒரு புறஜாதி பெண். ஆமா, சொல்லுகிறார். அதாவது இந்த உலகத்திலே எங்க பார்த்தாலும் எங்க இருந்தாலும் சரி, யாராவது ஒருவர் ஆண்டவர் அறியாமல் இருக்க முடியாது. எந்த இடத்திலும் கர்த்தரை விசுவாசிக்கிற மக்கள் இருக்கிறார்கள், கட்டாயம் இருப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த கானானிய ஸ்திரியை போல ஒருவேளை நீங்கள் இந்த இயேசுவானவரை அறியாமல் இருந்தால்
உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்யும்படியா இந்த நாளிலே கூட கடந்து வந்திருக்கிறோம். இவள் எப்படி கூப்பிட்டாலும் அதே போல இன்றைக்கு நீங்கள் யாரையோ கூப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று ஒருவேளை நீங்கள் வருத்தத்தோடு வேதனையோடு உட்கார்ந்து கொள்ளலாம். நீங்க இருக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை அடைக்கப்பட்ட போல இருக்கலாம். இந்த கானானேஸ்திரி எடுத்துக்கொண்டால் பாத்தீங்கன்னா தன்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறார், பகல் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எத்தனையோ மருந்து, எத்தனையோ மாத்திரைகள், எத்தனையோ விதமான ரிசோர்சஸ் கொண்டு போய் அவள் பயன்படுத்தி பார்த்தால் அவனுடைய மகள் சுகமாக்க முடியும். அவளால போக முடியாத இடம் எல்லா இடத்துக்கும் போனாள். She tried so many places, so many medicos. ஆனால் அவளுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. பாருங்க அந்த வசனம் அழகா சொல்லுது, மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறார் என்று. அதிக வேதனையோடு கூட அந்த பெண் ஆண்டவரிடத்தை கடந்து வந்திருக்கிறார். அதாவது ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே பிசாசு வந்து விடுவான். என்னுடைய பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, நல்லது செய்து நடுவழியே போப்பா, பொல்லாது போற வழி போகணுவா. நல்லது செய்து நடுவழியே போனா பொல்லாதது போற வழியில போகணுவா. அது போல இந்த பிசாசு நேர இதுக்கு விமோச்சனம் என்று ஒன்றுமில்லை. ஏனால் இவளுக்கு தெரியும், இயேசுவை இவர் கேள்விப்பட்டவள், இயேசுவை அறிந்துவள். அதனால் தான் இயேசுவானவரை தேடி இங்க ஓடி வந்து வருகிறார். நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிங்களா. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இந்த இடத்துல பாருங்க, அவள் இவ்வளவு தூரம் தாவீதின் குமாரனே ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இரக்கத்துக்காக கெஞ்சி அவள் மன்றாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன், இரக்கம் உள்ளவர் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவள் இப்படியாக ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடியும் கூட இந்த இடத்துல அவளுக்கு பிரதித்திரமாக இயேசுவானவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அவளுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையும் கூட பதிலாக சொல்லவில்லை? இங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். அதாவது தாவீதின் குமாரனே என்று கூப்பிட உரிமை உள்ளவர்கள் யூதர்கள் மாத்திரம்தான். இவள் ஒரு புறஜாதி. ஆமா ஆமா, இவ பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுற. இது வந்து யூதர்கள் தான், அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது, அவர்கள் தான் அதை கூப்பிட முடியும். அதனால அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் வந்து அவர் அமைதலாக ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இந்த சீஷர்கள் பாத்தீங்கன்னா, அங்க ஒரு அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா வேதத்துல ரொம்ப அழகா பதிவு செய்தது, அவள் கூப்பிட்டு கொண்டிருந்தாள் என்று போட்டிருக்கு. பின்தொடர்ந்து அவள் பின்தொடர்ந்து வந்தாள், அவள் பின்தொடர்ந்து வந்தால். இதை தான் இந்த சீஷர்கள் வந்து என்ன பண்றாங்க, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அங்கே அவரை வேண்டிக் கொண்டார்கள். சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இயேசுவே இந்த அம்மா ரொம்ப தொல்லை பண்றாங்க, தயவுசெய்து உங்களுக்கு ஏதாவது செய்யும். அப்போ அவளுடைய அதாவது தன்னுடைய மகள், வழக்கமாக ஒரு தகப்பனுக்கு பிள்ளை பாதிக்கப்படும் போது தகப்பனால் தாங்க முடியாது. ஆமா, அது உண்மைதான். ஏனென்றால் நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளால தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேதனைப்படுவது, எந்த பெற்றோராலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனை தான் உண்மையாகவே. இன்னும் மற்றொரு காரியம் நான் நினைக்கிறேன், ஆண்டவருக்கு அவருடைய அவளுடைய இருதயத்தை அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். அவளுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தையும் கூட கர்த்தர் அறிந்திருப்பார். எனவே இவளுடைய விசுவாசத்தோடு தான் தன்னிடத்துல வந்து இப்படியாக மன்றாடுகிறான் என்பதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிற தேவனாக கூட அந்த இடத்துல இருந்திருக்கிறார். எனவே அவள் அவளுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக, அந்த விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக கூட ஒருவேளை எந்த பதிலும் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாமா? ஆமா ஆமா, கரெக்டா. ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெளிவாக ஒன்றும் சொல்லவில்லை, ஒன்றுமே சொல்லவில்லை. சொல்லது மாத்திரமல்ல, இந்த சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே இவர்கள் தொடர்ந்து வருக, அப்போ ஏதோ கொஞ்ச நேரம் வந்து போறது அல்ல, தொடர்ந்து. ஏன் என்றால் அவர் தொடர்ந்து வர, தன்னுடைய மகளுடைய அந்த கொடிய பிசாசினால் அகப்பட்டு அந்த அளவுக்கு பின்பாக தொடர்ந்து வந்து தொல்லை கொடுத்ததுனால இந்த சீஷர்கள் எப்படியாக அவளை அனுப்பிவிடுங்க என்று சொல்லி. அதாவது நீங்க பார்க்கிறால், அதாவது அசுத்தாவி, அந்த அன்கிளீன் ஸ்பிரிட் சொல்றாங்க. இந்த அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனை அலைகடிக்கிறது, அவன் தன்னைத்தானே குத்திக் கொள்ளு கிழித்துக் கொள்வான்.
அதுதான் இங்கே பார்க்கிறோம். அதுதான் அந்த தாயால பொறுக்க முடியாமல் இயேசுவானவரை தேடி வருகிறாள். இயேசுவானவர் அங்க ஒன்றும் சொல்லவில்லை. ஆனா சீஷர்கள் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தா உங்களுக்கு நன்றாக தெரியும். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஆமா, பாருங்க, இயேசுவானவர் இங்க வந்து அவருடைய விசுவாசத்தை வல்லமையை இவள் நம்புகிறாளா என்பதனால சொல்றாரு, நான் வந்து என்ன பண்ண, காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்துல அனுப்பப்பட்டேன் மற்றபடி அல்ல என்று ஆண்டவர் பேசுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய 7:25 அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். வந்து பாருங்க, இயேசுவினுடைய பாதத்திலே வந்தாள். இவள் போய் எத்தனையோ மக்களை சந்தித்திருக்கிறாள், எத்தனையோ வைத்தியரை போய் சந்தித்திருக்கிறாள். இந்த அசுத்த ஆவி அந்த மகளை விட்டு போக முடியவில்லை. ஏனால் அசுத்த ஆவி போக வேண்டாம், பரிசுத்த ஆவி வந்தால்தான். இது சரீர பிரகாரமான பிரச்சனை இல்ல, இது ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை. ஆமா, இது அசுத்தாவி போனா பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான், பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் சுகமாக்க முடியும், அசுத்தாவி வெளியேறும் போறோம். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து நாமத்துல வசனம் தெளிவாக சொல்லுகிறது, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அவருடைய இயேசுவின் நாமமே அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை. எல்லா முழங்காலும் முடங்குற நாமம், அந்த நாமத்துக்கு. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆண்டவர். இப்போது நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடினோம், அப்போ மக மரியாள் இடத்திலே வந்து தேவதூதன் சொல்றான், உன் மேலே பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார், உனக்குள்ளே பிறப்பது பரிசுத்தமாயிருக்கும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, தம்முடைய ஜனங்களை பாவங்களை நீக்குவார். ஏன்னா பரிசுத்த ஆண்டவர். அப்ப இந்த அசுத்த ஆவி போக வேண்டும் என்றால் பரிசுத்த ஆண்டவர் அவருடைய நாமத்தை சொன்னால் தான் போகும். ஆமே, இங்க இவள் வந்து அவர் பாதத்திலே வந்து விழுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் மத்தையில நீங்க திரும்ப மத்தையில வாசித்து பாத்தீங்கன்னா, ஒரு காரியத்தை நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது, அவள் முதல் முறையாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். இப்போ அடுத்ததாக மறுபடியும் இரண்டாவது முறை அவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பணிந்து கொண்டார். இங்க வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுகிறார். அப்ப அந்த தாவீதின் குமாரனுங்கிறத அவன் மறுபடியும் சொல்லாமல் ஆண்டவரே என்று சொல்லி அவரை பணிந்து கொள்கிறத பார்க்கலாம். அப்ப அவள் ஆராதனை செய்கிறாள், ஆண்டவரை பணிந்து கொண்டு அவளை ஆராதிக்க துவங்கி விட்டாள், அவரை ஆண்டவராக தன்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டாள். அந்த கட்டத்தில் ஆண்டவரே என்றால் ஆள்பவர், ஆண்டவரே என்றால் என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆள்பவர் என்று சொல்லிவிட்டு என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, எனக்கு உதவி செய்யும் என்றார். இங்கே அவள் ஜபத்துல ஒரு மாற்றம் இருக்கிறது, அவளுடைய மனநிலையிலும் ஒரு மாற்றம் காணப்படுகிறது. அதான் சொல்றா, எனக்கு ஆண்டவரே உதவி செய்ய, எனக்கு அப்ப உதவி செய்யும் என்ன அர்த்தம், எனக்கு வேற வழி இல்ல, வேற யாருமே உதவி செய்ய இல்லை இல்ல. அப்போ அந்த வார்த்தையை பாருங்க, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, என்னன்னா, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு என்னுடைய மகளை சுகமாக்க ஒருவரும் இல்லை, யாரும் உதவி செய்ய முடியவில்லை. அதனால் நீங்க என்ன பண்ணுங்க, உதவி செய்ய வேண்டும் என்று அவள் பாதத்திலே. இப்போ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த பெண் ஜெபித்த உடனே, அப்படியாக ஆண்டவர் இடத்துல அவள் தன்னுடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை ஏறெடுத்த உடனே ஆண்டவரே அவளுக்கு என்ன பதில் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். என்றால் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அல்லவா. அந்த பதில நம்ம 26 பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 15:26 அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இப்போ இதுல வந்து பாருங்க, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பதில சொல்றார். அவள் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு பதிலை அவள் எதிர்பார்த்திருக்க மாட்டாள். அவள், நான் உனக்கு இறங்குறேன், நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் தான் இயேசு கிட்ட இருந்து வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவள் எதிர்பார்த்திருப்பார். நிச்சயமாக இப்படி ஒரு பதில அவள் எதிர்பார்த்திருக்க மாட்டாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க அவளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், அதாவது இயேசுவின் காலத்துல யூத மக்கள் வந்து நாய்களை வந்து தீட்டான விலங்காக என்று எண்ணினர். அவங்க வந்து அந்த நாய் வந்து தீட்டாங்க. ஏன்னா அந்த நாய் என்னன்னு பண்ணுதுன்னா, கழிவுப் பொருளை சாப்பிடும், அப்புறம் இறந்து போன விலங்குகளை சாப்பிடும்.
அதனால வந்து நாய் வந்து அவங்களுக்கு ஒரு அருவறுப்பா இருந்தது. அது மாத்திரமல்ல தங்களுக்கு பிடிக்காத மக்களை அவளை நாய்கள் என்று சொல்லுவார். நீங்கள் சங்கீதம் 22 சங்கீதத்தினுடைய 16 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கு. சங்கீதம் 22:16, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இந்த சங்கீதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சிலுவை பாட்டை குறித்து தாவீது சொல்கிற ஒரு தீர்க்க தரிசனம். அப்ப இந்த இடத்துல நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறதுனா உண்மையாக நாய்கள் அல்ல, மனிதர்களை தான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடத்துலயும் ஆண்டவர் வந்து நாய்கள் சொல்ற நாய்க்குட்டிகள் சொல்றது மனிதர்களை தான், விரும்பாத யூதர்கள் விரும்பாத மக்களை நாய்கள் என்று சொன்னார். இப்ப இங்க பிள்ளைகள் என்று வந்து சொல்வது யூதர்களை குறிக்கிறது. ஆமா, தங்க விரும்பாத மக்களை நாய்களுக்கு ஈக்குவலாக சொன்னாங்க. அதைதான் இங்க ஆண்டவர் அவர்கள் சொல்றார். ஏனென்றால் அவருடைய விசுவாசத்தை தூண்டும்படியாக சொல்றார். உண்மையாலுமே ஆண்டவரை அவர் பட்சபாதம் இல்லாத, அவர் வந்து பட்சபாதம் இல்லாத. நீங்கள் அப்போஸ்தலர் 10:38 வசனம் பாத்தீங்கன்னா, நன்மை செய்கிறவராய் சுற்றித்திரு. என கருமையான தேவனுடைய ஜனங்களே, அவர் பட்சபாதம் இல்லாதவர். அவரிடத்துல வருகிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பர்த்திமையை கூப்பிட்டார். இந்த பெண்ணும் கூப்பிட்டால் இயேசுவே ஆண்டவரே என்று கூப்பிட்ட போது அவர் இறங்கினார். அதனால் இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய வருத்தங்கள், வேதனைகள் எதுவா இருந்தாலும் சரி, ஏனென்றால் என்னுடைய வேத வசனம் அழகாய் கொலேசியர்ல சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே ஆணி அடித்தார். நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை எல்லாவற்றையும் அவர் ஹி பெய்ட் தி பிரைஸ், அவர் செலவிலே செய்து முடித்து விட்டார். என கர்மியானவளே, நீங்கள் இந்த வேதனையோ துக்கமோ நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமே, ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர், அவ்வளோ நல்ல ஆண்டவர். இன்றைக்கு நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்றைக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் இயேசு சுமந்து விட்டார். நீங்கள் என்ன பண்ண வேண்டும்னா, இயேசுவே எனக்குள்ளே வார். உள்ளே வந்தா நமக்குள்ளே இருக்கிற விருப்பம் இல்லாத தேவையில்லாத காரணம் போட்டு, ஆமே, அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு பதில சொன்ன உடனே அந்த பெண்ணுடைய ரியாக்ஷன் என்ன நம்ம பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். பாருங்க என்ன அழகான அந்த பதில் சொல்றா பாருங்க. இயேசு பார்த்த ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. அப்பாருங்க அந்த சின்ன கிரம்ஸ், சின்ன கேக், அந்த அளவு வல்லமை எனக்கு போதும் இல்ல, அந்த சின்ன அது போதும், ஒரு சின்ன விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் அவர் வந்து எஜமான் அப்படின்னு பிக்சரைஸ் பண்ணுவாங்க. தன்னை கீழே இருக்கிற ஒரு நாய்க்குட்டியாக அவள் தாழ்த்தி கொள்கிறார், தன்னை தானே தாழ்த்துகிறாள் அந்த இடத்துல. கரெக்ட் தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் நாய்க்குட்டி தான், ஆனா நீங்க என்னுடைய எஜமான். உம்முடைய மேஜையில இருந்து விழுகிற அந்த துணிக்கை அதுதான் எனக்கு வேணும், அது எனக்கு போதும், அது போதும். அந்த அளவுக்கு வல்லமை, அந்த ஒரு சின்ன கிரம்ஸ், அந்த துணிக்கையில அந்த அளவு வல்லமை என்னுடைய மகளை சுகமாக்குவதற்கு போதுமானது அப்படிங்கறத இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க. அந்த துணிக்கை அளவு வல்லமை எவ்வளவு, ஒரு தன்னைத்தானே ஆண்டவருக்கு முன்பாக அவள் தாழ்த்து, அது போதும்ன்றா, அது போதும், அந்த வல்லமை எவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரிய வல்லமை. அது என்ன வாய்ஸா, ஞானமா இல்ல? ஆமா ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே இல்ல, ஒரு உண்மையாகவே ஒரு ஞானமான ஒரு பதிலை அந்த இடத்துல. ஆமா பாருங்க, நாங்க டேபிள்ல இருக்க சாப்பிட முடியாதுதான், ஏன்னா இது வந்து கானானியர்கள் வந்து அதாவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை பழகிற மக்கள், ஆண்டவரை விருப்பம் இல்லாத காரியங்களோடு இருக்கிற மக்கள், புறஜாதி மக்கள். ஆனால் அவள் வந்து ஆண்டவரை நம்பி வந்து சொல்றான், மெய்தான் ஆண்டவரே, அது துணிக்கை, துணிக்கை. கருமையானவளே, இன்றைக்கு கூட அந்த சின்ன ஒரு அற்புதம், அந்த கிரம்ஸ், சின்ன துண்டு அற்புதம் எனக்கு இருந்தால் போதும் என்று சொல்லி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம்.
இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பாருங்க அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, ஸ்திரீயே, ஸ்திரீயே என்னவா, உன் விசுவாசம் பெரிது. பாருங்க, கிரேட் ஃபெய்த், ரொம்ப அழகா போட்டிருக்கு. அவ பாருங்க சொல்றா, ஆண்டவரு சொன்ன மாத்துல ஆண்டவர் அவர் பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது. பெரிது இதே போன்ற ஒரு வார்த்தையை கிரேட் ஃபெய்த்ன்னு சொல்லி நூற்றுக்கு அதிபதியை பார்த்து அவர் சொல்வார். அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கும் போது அவனும் ஆண்டவரிடத்துல வந்து வேலைக்காரன் சுஸ்தமாக வேண்டும் என்று கேட்கிறான். அப்போதும் ஆண்டவர் வந்து இதே வார்த்தையை அவனிடத்துல சொல்லுவார், அவனுக்கும் ஒரு கிரேட் ஃபெய்த் இருந்தது என்று சொல்லுவார். வேதாகமத்துல இந்த ரெண்டு பேருடைய ஃபெய்த் தான் கிரேட் ஃபெய்த் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமா, அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றா, ஆண்டவரே நீ எங்க வீட்டுக்கு வரதுக்கு நான் பாத்திரமல்ல, இங்க இருந்தே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அங்க இருக்கிற வேலைக்காரன் சுகமாவா என்று சொல்லி அவன் சொல்றான். அதுதான் அது கிரேட் ஃபெய்த். சோ ஆங்கில வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த கிரேட் ஃபெய்த்னு இந்த இரண்டு பேரை ஆண்டவர் சொல்றார். ரெண்டு பேருடைய விசுவாசத்தை தான் கிரேட் ஃபெய்த் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அப்ரிஷியேட் பண்ணுகிறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நான் நினைக்கிறேன், இந்த கடைசி வரைக்கும் அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார் இந்த இடத்துல. மறுபடியும் மறுபடியும் ரெண்டு முறை அவள் ஜெபித்தோம், ரெண்டு முறையும் அவளுக்கு ஒரு நெகட்டிவ் ஆன்சர் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் அவளுடைய விசுவாசத்தை முழுமையாக ஆண்டவர் சோதித்து பார்த்தார். ஆபிரஹாமும் கூட ஈசாக்கை பலியிடும் போது கத்தியை தூக்குற வரைக்கும் ஆண்டவர் பதிலை கொடுக்கல. ஆண்டவர் ஆபிரஹாமுக்கு அமைதியாக இருந்தார். அவன் கத்தியை ஓங்கி மகனை பலியிடுவதற்கு கத்தியை ஓங்கும் போதுதான் ஆபிரஹாமே முழுமையாக அந்த இடத்துல சோதித்தது போல இந்த பெண்ணுடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் இந்த இடத்துல முழுமையாக சோதிக்கிறார். ஆபிரஹாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி சோதித்தாரோ அதே போல இந்த பெண்ணுடைய விசுவாசத்தையும் இந்த இடத்துல ஆண்டவர் முழுமையாக சோதிக்கிறார் என்றால், முதல் முறை அவள் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட போது நான் இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு தான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி அவளுக்கு பதில் கொடுக்கிறார். இரண்டாவது முறை எனக்கு உதவி செய்யும் சொல்லி அவள் கூப்பிட்ட போது நாய்க்குட்டிகளுக்கு பிள்ளைகளுடைய அப்பத்தை நான் போட முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு நெகட்டிவ் ஆன்சர் அவளுக்கு கொடுக்கறதுனால அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் முழுமையாக அந்த இடத்துல சோதித்தார். அந்த சோதனையில அவள் வெற்றி பெற்று விட்டான். எனவேதான் ஆண்டவர் அவளை அப்ரிஷியேட் பண்ணாரு, உன் விசுவாசம் பெரிது. அது மாத்திரம் இல்ல, நீங்க விரும்புகிறபடி உனக்கு சொல்லிட்டு பாருங்களா, அந்த சொன்ன மாத்திரத்துல அந்த நேரமே அவள் மகள் இம்மீடியட்லி. நீங்க மார்க்கு 7 அதிகாரத்தினுடைய அந்த 29-30 வாசிங்களா, ரொம்ப அழகா மார்க் எழுதிருக்காருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய 7 அதிகாரத்தின் 29 வசனம், அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். பாருங்க என்ன அழகான மார்க் இங்க ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. பாருங்க என்ன பாருங்க, அப்பொழுது அவள், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. அவள் நம்புகிறாள், எனக்கு ஒரு சின்ன ஒரு துணிக்கை வல்லமை போதாண்டவர், உம்முடைய துணிக்கை அளவு வல்லமை இருந்தால் என்னுடைய மகள் சுகமாவாள் என்று இயேசுவை நம்பினால் அவள் என்ன பண்ணா, அந்த வார்த்தையை நம்பி வீட்டுக்கு போறான். பாருங்க, அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டா. அது வரைக்கும் பாருங்க வசனம் சொல்லுது படுத்திருக்கிறதை கண்டா. அப்போ பிசாசு பிடிச்சு எப்படி அழகழித்திருப்பா. நீங்க 121 சங்கீதத்திலே முதல் 2 வசனத்திலே வாசித்து நீங்கள் பார்த்துப்பீரென்றால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. அந்த கருமையான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு இந்த மகள், இந்த கானானிய ஸ்திரீடைய மகள் சுகமாக்கப்பட்டாள், இயேசுவினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டாள். அவருடைய மகள் வீட்டில் இருந்தால் இவள் தான் இயேசுவோடு கூட பேசிக் கொண்டிருந்தாள். பாருங்க அந்த நேருமே அவள் போய் வீட்டிலே போய் பார்க்கும் போது மகள் சுகமாக்கப்படுது. இன்றைக்கு நான் இந்தியாவில இருந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்து இந்த செய்தியை கேட்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த வல்லமை, ஆண்டவர் கொடுக்கிற வல்லமை உங்களை சுகமாக்கும். இந்த வியாதியை உங்களை சுகமாக்க முடியும். நீங்க இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை. அதனால இன்றைக்கு இந்த நாளில கூட உங்களை கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தாலே. ஒருவேளை அநேக பெற்றோர் இந்த கலந்துரையாடலை நீங்க பார்த்துக் கொண்டிருப்பீர்கள்.
உங்களுடைய பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு கூட ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், என்னுடைய பிள்ளைகளுக்கு சுகம் வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை குறித்த ஒரு பாரத்தோடு கூடிய பெற்றோர்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தால், இந்த கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் எப்படி ஒரு அற்புதத்தை செய்து அவளுடைய மகளுடைய கொடிய வேதனையிலிருந்து விடுதலை ஆக்கினாரோ, அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கூட அற்புதத்தை செய்ய அவர் வல்லமிழவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அமேன், ஹல்லேலூயா, அமேன். கர்மையாளர்கள், இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எப்படி அந்த அசுத்த ஆவி அந்த மகளை விட்டு போய் அவள் சுகமாய் இருப்பதை போல உங்கள் வாழ்க்கையிலே இல்லாத சுகத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும். ஐநோ உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். நாம் இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் இருக்கிற எங்களை கண்களை மூடி நாம் ஜெபத்தை நோக்கி. எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாராக இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, உம்முடைய வேத வசனம் அப்பா, உம்முடைய பரிசுத்த வேதம் சொன்ன ஆண்டவரே, இந்த வார்த்தை இவ்வளவு நேரம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் என்றதை நீ பார்த்திருக்கிறீப்பா. இந்த நிகழ்ச்சியை இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, தங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடிய வேதனையோடு இருக்கிறார்களப்பா, ஆண்டவர் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க என்று கண்ணீரோடு இருக்கிற குடும்பத்துக்காக இயேசுவின் நாமத்தால சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட கர்த்தாவே, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினு வாசிக்கிறது போல இப்பொழுதும் கூட நம்முடைய வார்த்தை கடந்து போகட்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. அவருடைய வார்த்தை தீவிரமாய் செல்கிறது. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, பலவீனத்தோடு ஆண்டவரே வியாதியின் பிடியில மருத்துவமனையில் இருக்கிற மக்களை நீ தொடும்படியா செபிக்கிறோம். கண்ணீரோட கூட அழுது கொண்டு, என் பிள்ளைக்கு ஏன் இப்படிப்பட்ட வியாதி, சரீரத்தில் இப்படி ஏன் வியாதி என்று கண்ணீரோடு அழுது கொண்டிருக்க தாய்களை ஆண்டவர் நீர் பார்க்கிறீர்கள். சகோதர சகோதரி தொடுமாப்பா, யாரெல்லாம் வேதனையோடு கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவர் இப்பொழுதும் வல்லமை கடந்து போகட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரமே என்று வேதம் பதிவு செய்த ஐயா, ஆண்டவரே, தட் சேம் அவர், ஹல்லேலூயா, அந்த நேரம் அவள் சுகம் அடைந்தாள் அப்பா. கொடிய பிசாசின் பிடியிலிருந்து அந்த மகள் சுகமாக்கப்பட்டது எவ்வளவு உண்மையான காரியம் அப்பா. ஆமாப்பா, ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இப்பொழுதும் கூட இந்த ஆண்டவரே இதை பார்த்து கொண்டும் கேட்டுக் கொண்டிருக்க குடும்பங்களை நீ சுகமாக்கும்படியா. ஆம் கர்த்தாவே, உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். லேகா ஃபாதியா ஊரா காசா லுமாசா ப்ரோ மேகாரமா ஹீலிங் லார்ட், சுகமாக்கும். ஆம் ஆண்டவரே, ஸ்தீராத எல்லா வியாதிகளும் சுகமாக்குற ஆண்டவர், ஓ உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும் ஐயா. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை என்று சொன்னேன். இப்பொழுதும் இவரை பார்க்கிற மக்களை தொடும்படியாய், சுகமாக்கும்படியாய் உடைய வல்லமை கிரியை செய்யட்டும் அப்பா. அற்புதங்களை செய்கிறப்பா ஆண்டவரே, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆண்டவரே, அவருடைய நாமம் அதிசயமானவர். நீ அற்புதங்களை செய்கிறப்பா இன்றைக்கும் ஆண்டவரே, ஆண்டவர் ஆண்டவரே, நீ இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறதா, நீ உயிரோடு கூட இருக்குப்பா. மரணத்தை பாதாளத்தை ஜெயித்த ஆண்டவர் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் நீ தொடும்படியாய், வியாதிகளை சுகமாக்கும்படியாக, வீக்கணங்களை நாசங்களை மோசங்களை ஆண்டவர் பிசினஸ்ல வேலையில திருமணத்திலே ஆண்டவரே ஆண்டவர் உடைக்கப்பட்ட உறவுகள் சரியாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுக்கும்படியாக, வியாதியில் இருக்க மக்களை சுகமாக்கி ஆண்டவரே, இந்த தொற்று வியாதியிலிருந்து ஆண்டவரே உங்க ரத்தத்தினாலே அவளை சுகமாக்கி நீ பாதுகாக்கும்படியாக இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.